தண்டனை தண்டனை வந்து பூரா முழுக்க முடிச்சதுக்கப்புறம் சட்டம்படி கடைசி ஒரு 6 மாதம் 1 வருஷம் பரோல் கிடைக்கலாம். அவர் ஜெயிலிருந்தே வந்து டிடிபிக்கு ஜெயகரன் ஜெயிச்சுட்டு இங்க திராவிட முன்னேற்ற டெபாசிட் போச்சு, பிஜேபிக்கு வந்து நோட்டாவோட குறைச்சல் போட்டு கிடைச்சது. இந்த தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் வந்து ஊழல் பண்ணியிருக்கார்கள். சசிகலாக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவளோட துர்பாகியம் வந்து நான் கேஸ் போட்டேன், நான் கருணாநிதி மேலே கேஸ் போட்டேன்னு அவரும் உள்ளே போயிருப்பார். ஆனால் எனக்கு டைம் இல்லை, அதனால போட முடியல. சரி, இப்போ கடந்த வாரம் ஒரு பொதுக்கூட்டத்தில் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது பாஜக வந்து இந்த 4 வருஷத்தில் அதாவது இந்த டிமானிசேஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க, இந்த பட்ஜெட்டே வந்து எதுக்கும் உதவாது மாதிரி பேசியிருக்காரு பட்ஜெட் வந்து அவர் நண்பர் தானே தயார் பண்ணது அருண் ஜேட்லி, அவர்கிட்ட முதலே பேசி சொல்லியிருக்கணும் இது பண்ணு இது பண்ணுன்னு. அவர் வந்து 10 வருஷம் ஒன்றும் பண்ண முடியல, நம்ம நாட்டிலோட வறுமை வந்து ஜாஸ்தியாச்சு, வேலை இல்லாத திண்டாட்டமும் வந்து அந்த அவளோட 10 வருஷம் காலத்தில் தான் ஜாஸ்தி ஆயிருக்கு. அதை வந்து சரியாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஆனால் வந்து நம்மளோட மக்கள் மதியில் இன்றைக்கும் ஒரு ஆதரவு இருக்குது. காரணம் வந்து நாங்கள் பட்ஜெட் மொத்தமும் இல்லை, பொருளாதார முன்னேற்றம் பற்றியும் மொத்தம் அதை தவிர நாங்கள் வந்து இந்துத்துவமும் அந்த ஊழலை அழிக்கிறதுக்கு சில நடவடிக்கைலாம் எடுத்திருக்கோம். அதில் வந்து இன்றைக்கும் நம்ம கட்சி வந்து மக்கள் மதியில் ஒரு பிரியமாக இருக்கான். சமீபத்தில் பக்கோடா, ஆமாம் சார், அவருக்கு வந்து மூளை கெட்டு போயிடுத்துன்னா பக்கோடாவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்களே எனக்கு புரியலை, பக்கோடாக்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன சம்பந்தம்? டீ சொன்னால் புரியலாம், சின்ன வயசில் டீ வந்து வித்துருந்த. ஆனால் நம்ம கட்சியில் ஒரு குடும்பம் மட்டும் வந்து ஆட்சி தலைவராக இருக்க முடியாது, யார் வேணால் இருக்கலாம். டீயை தயார் பண்ண ஒரு மகனும் வயசானதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டிலோட பிரதமர் ஆக முடியும், அது நாங்கள் கண்டி பண்ணி காட்டிருக்கோம்.